வணக்கம் சசிநிஷா ஃபேமிலி, நாங்கள் நல்லா இருக்கிறோம், நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறோம். இந்த வேளையிலும் நாங்கள் எங்களுடைய சேனலுக்கு புதிதாக வருகிறவர்கள் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுக்கு ஆதரவு தாங்க. நாங்கள் மேலும் என்னென்ன வீடியோக்கள் போடுவோம்னு சொல்லி நீங்கள் எக்ஸ்பிரஷனை கொடுங்க, நாங்கள் அதுபடி செய்கிறோம். இந்த வேளையில் நாங்கள் யாழ்ப்பாணத்தை முறைப்படி சிலங்கை யாழ்ப்பாணத்தை முறைப்படி நாங்கள் அவித்த போதமாக புட்டு எப்படி செய்வதுன்னு சொல்லி உங்களுக்கு நாங்கள் காட்டப் போகிறோம். நீங்கள் தனியாக இருக்கிற நபர்களுக்கும் இது உதவும், அதே மாதிரி சிறிய குடும்பங்களுக்கும் உதவும். பெரிய வேலையில நாங்கள் அதை சுலபமா செய்து நாங்கள் சாப்பிடலாம். இது ஒரு நல்ல வீடியோவா உங்களுக்கு அமையும் என்று நாங்கள் நம்புகிறோம். வாங்க, நாங்கள் வீடியோக்குள்ள போவோம். அது மாத்திரமில்ல, இந்த ஃபுட்டு முறையை என்னுடைய மனைவிதான் செய்து காட்ட போகிறா. வாங்க, நாங்கள் வீடியோக்குள்ள போவோம். இப்பொழுது நாங்கள் இந்த ஃபுட் செய்வதற்கு தேவையான பொருட்களை பார்க்க போகிறோம். குறுதியாளர் தேங்காய் பூ எடுத்துக்கொள்ளுங்க, அதே மாதிரி உப்பு எடுத்துடுங்க. அதே மாதிரி கோதுமமா இருக்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் அளவான தண்ணி இருக்கிறது. நல்லா கொதிக்க வைக்கக்கூடாது தண்ணியை, அளவான சூட்டில் வச்சா தான் தண்ணீரை கொதிக்க வைத்து விட்டு நன்றாய் அற அளவுக்கு நீங்கள் தண்ணியை ஆற வைக்கணும். வாங்க, நாங்கள் எப்படி புட்டு செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம். வாங்க, நாங்கள் வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் எப்படி புட்டு செய்து மாவு எப்படி குழைப்பதுன்னு சொல்லி நாங்கள் உங்களுக்கு காட்டுக்கிறோம். வாங்க பார்க்கலாம். பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் சிறிய அளவு உப்பை நாங்கள் அதுக்குள்ளே போட போகிறோம். தூளுப்பை நாங்கள் போடப்போகிறோம். நீங்கள் பாருங்கள், நாங்கள் தேவையான உப்பை நாங்கள் மாவோடு சேர்த்து கொள்ளுகிறோம் சொல்லுவோம். பாருங்கள், நாங்கள் மாவோட தேவையான உப்பை நாங்கள் சேர்த்து கொள்ளுகிறோம். அதன் பிற்பதாய் நாங்கள் நன்றாக உப்பை கலந்து விட்டு நாங்கள் இப்போது வைத்த சுடுதண்ணியை அதுக்குள்ளே ஊற்றி மாவை நன்றாக குழைக்கிறோம். பாருங்கள், இதுதான் செய்கிற முறை. இந்த மாவை நன்றாக குழைத்து விட்டு நன்றாக குழைக்க வேணும்னு சொல்லி இந்த மாவை நல்லா சுடுதண்ணியை விட்டு நாங்கள் நன்றாக கொதிக்க வச்ச தண்ணீரை நாங்கள் குழைப்போம்னு சொன்னால் புட்டு வந்து கல்லாயிடும். அது வந்து நாங்கள் சாப்பிட நல்லா இருக்காது, சுஃப்டாக இருக்காது. பாருங்கள், நன்றாக ஒரு தடியை எடுத்து நன்றாக குழைக்க வேணும். இந்த வழிமுறைப்படி செய்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நல்ல சுவையான புட்டு கிடைக்கும். பாருங்கள், நல்லா மிகவும் நன்றாக குழைக்க வேண்டும். இந்த பதம் வரும் வரை நாங்கள் நன்றாக குழைக்க வேணும். குழைச்சா தான் எங்களுக்கு நல்ல சாஃப்டான ஃபுட்டு கிடைக்கும். இது செய்வது மிகவும் இலவு தான், இலவானது முறை தான். நீங்கள் செய்து வடிவாக சாப்பிடலாம். நாங்கள் இப்போது குழைத்து விட்டோம். இப்போ வாங்க, நாங்கள் ஃபுட்டை நன்றாக இந்த போனி சுண்டாலும் நாங்கள் நன்றாக குத்துவோம். பாருங்கள், நாங்கள் இப்படி குத்துகிறோம்னு சொல்லி உங்களுக்காக தெரிவிக்கிறோம். நீங்கள் வடிவாக பாருங்கள். இந்த முறைப்படி செய்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சுவையான மைதாமா புட்டு கோதமா புட்டு உங்களுக்கு ரெடி ஆகிடும். நீங்கள் பாருங்கள் எப்படி குத்துப்படுறோன்னு சொல்லி. இப்படியே இதே நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சுவையான மைதாமா புட்டு ரெடி ஆகிடும். நீங்கள் இரவு நேரங்களில் இந்த ஃபுட்டு சாப்பிடுகிற ஃபுட்டு பிரிய அனைவர் இருந்தால் நீங்கள் இந்த கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இங்கே நாங்கள் ஃபுட்டு எங்களுக்கு விருப்பமானவர்கள், நீங்கள் உங்களுக்கு ஃபுட்டு விருப்பம்னு சொன்னால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நாங்கள் அதுக்கு பதிலை தருகிறோம். உங்கள் விருப்பங்களை தெரிவித்துக் கொள்ளுங்கள். எங்கள் வீடியோவுக்கு நீங்கள் ஆதரவு தாங்க. நாங்கள் அப்போ தான் மேலும் மேலும் வீடியோக்களை போட முடியும். நீங்கள் பாருங்கள், நன்றாக குத்தோம். இதை நன்றாக குத்தினா தான் அதுக்கான சாப்பிடக்கூடிய அளவுக்கு சொப்பான அளவு வரும். இல்லாட்டிக்கு பெரிய 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 துண்டுகளாக இருக்கும். இது இந்த நீங்கள் ஆரம்பத்தில் இருந்து முடிய மட்டும் வீடியோவை கிளிக் பண்ணாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி செய்யறதுன்னு சொல்லி செய்முறை சரியாக விளங்கும். நீங்கள் தொடர்ச்சியாக வீடியோவை பாருங்கள். உங்களுக்கான செய்முறைகளை நாங்கள் சரியாக தரும். இப்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுட்டு நன்றாக குத்தி முடிந்தது, நல்ல பதத்தில் இருக்கிறது. நாங்கள் இனிமேல் என்ன செய்ய போகிறோம் சொன்னால் தேங்காய் பூவை எடுத்து இந்த ஃபுட்டோடு இந்த மாவோடு சேர்க்க போகிறோம். பாருங்கள், தேங்காய் பூவை நாங்கள் சேர்க்குறோம் இந்த மாவோடு. தேங்காய் பூ சேர்த்திங்கன்னு சொன்னால் நல்ல சுவையும் நல்ல வாசமும் கொண்டு வரும். உங்களுக்கு சாப்பிடுவதற்கு மிகவும் சூப்பராக இருக்கும் இந்த ஃபுட்டு. மைதாமா புட்டு கோதமா புட்டு நீங்கள் இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா நன்றாக இருக்கிறது. நாங்கள் இப்போது கோதமா இந்த புட் மாவுக்குள்ளே தேங்காய் பூ கலந்து விட்டுறோம். நன்றாக கலந்துருக்கு. பாருங்கள், நல்ல வடிவாக இருக்கிறது தேங்காய் பூ கலந்து. நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் இனிமேல் நாங்கள் நீட்டுப்பட்டிக்கில் போட போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த புட்டு பானையை பார்த்தீங்கன்னு சொன்னால் சிறுலங்க புட்டு பானை இதெல்லாம் நான் அவிக்க போகிறோம். புட்டு அவிக்கிறதுக்கு முதல் நன்றாய் தண்ணியை நல்லா கொதிக்க விட வேண்டும். பாருங்கள், நான் தண்ணி நன்றாய் கொதித்து விட்டது உங்களுக்கு தெரியுது. பாருங்கள், தண்ணி நல்லா ஆவிகிறது, நன்றாக கொதித்து விட்டது. நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம் சொன்னால் நாங்கள் அந்த ஃபுட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் நீதுப்பட்டிக்க போட போகிறோம். அந்த பனை ஓலையால் செய்த நீதுப்பட்டி பாரம்பரிய முறையில் இருக்குது, நல்ல சுவையை கொடுக்கும், நல்ல வாசமாக இருக்கும். இதே மாதிரி மூங்கில் செய்த குழலில் நீங்கள் அவிச்சிங்கன்னு சொன்னால் அதுவும் என்ன சுவையை கொடுக்கும். அது நம்ம அது மாத்திரமில்லாம் நீங்கள் இந்த ஃபுட்டு பானை இல்லாவிட்டால் நீங்கள் என்ன செய்யலாம், இந்த ஸ்டீமர் சோறு ரைஸ் குக்கருக்குள்ளே போட்டு அதில் தருவாங்க, அதிலையும் அவிக்கலாம். அதே மாதிரி இட்லி சட்டிலையும் அவிக்கலாம்.
இது வெறும் ஒரு 5 நிமிஷத்திலே செய்கிற வேலை தான், உங்களுக்கு நல்ல சுகமாக இருக்கும். பாருங்கள், நாங்கள் அந்த ஃபுட்டு பானையில் ஃபுட்டை வைக்கிறோம். பாருங்கள், வடிவாக வைத்து விட்டு இந்த நீர்த்துப்பட்டியை பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த நீர்த்துப்பட்டியே நல்ல கன ஒளியால் செய்யப்பட்டது, பாரம்பரியமானது. நீங்கள் இப்படிப்பட்ட முறையில் நீங்கள் நடத்தி இந்த பாரம்பரியமான இப்படிப்பட்ட இதுகளை வச்சு செய்தீங்கன்னு சொன்னால், உங்களை உடலுக்கும் ஆரோக்கியமாக இருக்கும், உங்களுக்கும் நல்ல சுவையை தரும். நீங்கள் அதில் வேறு ஒரு வாசம் ஒன்று வரும், அந்த வாசத்தை பார்த்தீங்கன்னு சொன்னாலே தெரியும் ஃபுட்டு எவ்வளவு நல்லா இருக்கும். நாங்கள் இப்போது நாங்கள் மூடி வைக்க போகிறோம். ஒரு குறைந்த அளவுக்கு ஒரு 8 நிமிஷம் நீங்கள் இதை வைத்து மூடி வைத்துட்டு நீங்கள் திறந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சூப்பரான ஃபுட்டு தயாராகிவிடும். வாங்க, நாங்கள் 8 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். இப்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் இது எங்கள் வீட்டின் வெளிப்புறம். பாருங்கள், இப்போ சரியாக ஃப்ரான்ஸில் வந்து 9:15 இரவாகி விட்டது. ஆனாலும் ஃப்ரான்ஸில் வெளிச்சமாக இருக்கிறது. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் வெயில் நாட்களிலே வந்து இந்த இங்கே வந்து நல்லா வெயிலாக இருக்கும். வெளியில் இருட்டுப்படுகிறது, நல்லா லேட்டாகும். 10-11 மணி செல்லும் இங்கே இருட்டாகிறது. ஃப்ரான்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது நேந்திர வடிவாக இருக்கிறது. இது எங்களுடைய வீட்டின் வெளிப்பகுதியாக இருக்கிறது. வாங்க இப்போ பார்க்கலாம். ஃபுட்டு நன்றாக கவிந்து விட்டது, சொன்ன 8 நிமிஷம் சரியாகி விட்டது. வாங்க, இந்த ஃபோனை திறக்க போகிறோம். ஃபுட்டு நன்றாக அவிந்து விட்டது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஃபுட்டு நன்றாக தட்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் ஃபுட்டு நன்றாக அவிந்து விட்டது. வாங்க தொட்டு பார்த்து பாருங்கள், ஃபுட்டு நன்றாக துள்ளும். பாருங்கள், துள்ளுது ஃபுட்டு நன்றாக அமைந்து விட்டது. பாருங்கள், நான் உங்களுக்கு இருக்கிறேன். ஓ, நன்றாக இருக்கிறது. பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியுது, உங்களை நீத்துப்பட்டி நச்சு அப்படியே இருக்கிறது. நீங்கள் அந்த நீத்துப்பட்டிகளை ஃபுட்டு செய்வீங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு சுவை, நல்ல வாசம் அடிக்கிறது. பாருங்கள், நல்ல வாசம் வருகிறது. ஓ, நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது. ஃபுட்டு நல்ல வாசம் வருது, நீர்த்துப்பட்டி இந்த வாசம் அப்படியே வருகிறது. இது உடலுக்கும் நல்ல ஆரோக்கியத்தை தரும். இந்த நீர்த்துப்பட்டியின் வாசம் நல்ல ஆரோக்கியத்தை தரும் உடலுக்கும். இதுக்கு அவித்து சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் நல்லா இருக்கும். பாருங்கள், நாங்கள் ஃபுட்டை வந்து உடனே வந்து இப்படி அகப்பியால் கிண்டி விட்டால் தான் அது வந்து ஒன்று ஒட்டு ஒட்டாது. இந்த ஃபுட்டுக்கு நல்ல காம்பினேஷன் நண்டு குழம்பு. நண்டு குழம்பு நாங்கள் யாழ்ப்பாணத்தின் நண்டு குழம்பு ஏற்கனவே செய்திருக்கிறோம். நாங்கள் டிஸ்கஷனை போடுகிறோம், நீங்கள் போய் பாருங்கள். யாழ்ப்பாணத்தின் நண்டு குழம்பு வந்து அடித்தால் எங்களுடைய நண்டு குழம்பு வீடியோ உங்களுக்கு நீங்கள் பார்க்கலாம். அதை பார்த்து நீங்கள் நண்டு குழம்பு செய்யலாம். பாருங்கள், நாங்கள் இப்போ நண்டு குழம்போடு தான் நாங்கள் சாப்பிட போகிறோம், எப்படின்னு சொல்லி நாங்கள் பார்க்கலாம். நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிறத நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். யாழ்ப்பாணத்தின் நண்டு குழம்பு டிஸ்கிரிப்ஷனில் போடுகிறோம், நீங்கள் அதை பார்த்து இந்த ஃபுட்டுக்கும் நண்டு குழம்புக்கும் காம்பினேஷன் நல்லா இருக்குது, நீங்கள் சாப்பிட்டு பார்த்து நீங்கள் கமெண்ட்ஸ் எங்களுக்கு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். வாங்க, ஃபுட்டு நண்டு குழம்பு சாப்பிடலாம். அப்படி டேஸ்ட் இருக்கணும் உங்களுக்கு சொல்லுகிறேன். வாங்க, நன்றாக கிரேவியோடு சேர்த்து சின்ன வெங்காயம் போட்டு செய்த நண்டு குழம்பு பார்த்தீங்கன்னா நன்றாக கிரேவியில் இதண்டியாச்சு. பாருங்கள், ஃபுட்டும் நண்டு குழம்பும் நல்லா சூப்பராக இருக்குது. ஃபுட்டுக்கும் நண்டு குழம்புக்கும் காம்பினேஷன் சூப்பர். நீங்களும் செய்து பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்கும் இந்த சாப்பாடு. நீங்கள் செய்து பார்த்து கமெண்ட் புக்கு எங்களுக்கு சொல்லுங்கள். எங்கள் வீடியோவுக்கு ஆதரவு தாங்க. வீடியோவை தொடக்கம் முதல் முடிவு வரை பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் உங்களுக்கு ஃபுட்டு எப்படி செய்வதுன்னு சொல்லி. ஓகே, நன்றி, வணக்கம்.